உலகத்தினுடைய ஒரு கண்காட்சியை பற்றி சொல்வது என்று சொன்னா சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய சிறப்பு. இப்படி அருமை நபி அவர்கள் திருப்பவனியாக வந்து கொண்டிருக்கும் போது அவங்களுடைய திரேகத்தினிருந்து எழக்கூடிய அந்த கஸ்தூரி வாசமும், அவங்களுடைய திரேகத்திலிருந்து எழக்கூடிய அந்த நறுமணமும், அந்த மக்கமா நகர மக்கள் எல்லாம் பாட்டி போற்றி போடக்கூடிய தன்மையில் அருமை நபி பவனி வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய முறையில் அமைந்திருந்ததாம். பவனியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் உண்டாவாகி அமரோர்களும் முலாய்க்குமார்களும் தானே அணி அணியாகத்தானே வந்து இறங்கி சோபனம் கூறி வாழ்த்து கூறி அருமை நபி அவர்களைத்தான் அவருடைய சொற்கு லோகத்தினுடைய கபட கஸ்தூரிகளைத்தானே அள்ளி தூவி அருமை நபிக்கு தானே சோபனம் உண்டாகும் என்று தானே சோபனம் கூறுகின்றார்கள், வாழ்த்து கூறுகின்றார்கள். இந்த முறையிலே நம்முடைய அருமை நபி அவர்கள் பவனியாகத்தானே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மக்கமா நகரத்தில் உண்டாவான இன்னும் குரேஷி குடும்பத்தைச் சார்ந்த பெண்கள் எல்லாம் கூடி பிபி கதீஜா நாயகியை மணப்பெண்ணாக அலங்காரம் செய்திடுவாரி மங்கை பிபி கதீஜா வைத்தான். கதீஜா நாயகி அவர்களை மணப்பெண்ணாக ஜோடித்தார்கள் என்று சொன்னா அத சொல்ல வேண்டாம், அவ்வளவு அழகான முறையில். அதுலேயும் பெரிய ஒரு தனவந்தர், பெரிய குடும்பத்தை சார்ந்த மக்கம்மா நகரத்திலே ஹுவலீத் என்று சொன்னா ஒரு ராஜாவுடைய ஒரு சிறப்பு பெற்ற அவ்வளவு பெரிய பணம் படைத்த அவருடைய அருமை மகள் கதீஜா நாயகி அருமை நபிக்கு கல்யாணம் முடிக்க போறார்கள் என்று சொன்னா அதனுடைய சிறப்பை பற்றி நாம சொல்ல வேண்டாம். இந்த முறையிலே மக்கத்து நகரத்தில் உண்டாம ஐயப்பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை மணப்பெண்ணாகத்தான் ஜோடித்து அவர்களை அழகுபடுத்தி அலங்காரம் செய்து அதாவது மணமகனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் அவர்களை மணமகனாக ஜோடிக்கப்பட்டவர்கள் அனைவர்களுமாக அழைத்துக் கொண்டு மக்கமா நகரத்து வீதிகளை எல்லாம் தானே கடந்து பவனி சுத்தி அருமை நபி அவர்களை அழைத்துக் கொண்டு பிபி கதீஜா நாயகியுடைய இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மன்னவரை பந்தலிலே வந்தங்கி இறங்கிடுவார். கல்யாண பந்தலிலே ஹயபா பந்தலில் அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற பந்தலில் வந்து மணமகனை ஆகிய அவர்களை இறக்கி வைத்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் அனைப்பெருமாகத்தானே வந்து ஒன்றுமையாகத்தானே கூடியிருந்து அந்த மக்கமா நகரத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் தானே ஏகபோகமாகத்தானே வந்து கூடியிருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கண்கொள்ளாத காட்சியை, இந்த திருமணத்தினுடைய வைபவத்தை, இந்த மங்களகரமான மஜ்லிஸை காணாத கண்ணு ஒரு கண் அல்ல என்று மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் வந்து கூடி நின்று அனைவர்களும் அந்த திருமண வைபவத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஹுவலீது என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய இல்லத்துக்குள் சென்று மணப்பெண்ணாக ஜோடிக்கப்பட்டிருக்கின்ற அருமை மகள் கதீஜாவை தான் அழைத்துக் கொண்டு மணமேடையில் தானே கொண்டு வந்து நிறுத்தி முன்னுண்டான முறைப்படி முன்னுண்டான மார்க்கப்படி
அந்த சுபநீதி என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய அருமநாயகர் சூரிய கரீம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வலது கரத்தை தானே பிடித்து தன்னுடைய அருமை செல்வி ஆகிய பிபி கதீஜா நாயகி அவருடைய வலது கரத்தையும் தானே பிடித்து அந்த மக்கமா நகரத்தினுடைய மக்களுடைய மத்தியிலே இரண்டு பேர்களுக்கும் தானே கைப்பிடித்து கொடுத்து முன்னுண்டான மார்க்கப்படி முறைப்படி அந்த அழகு பொருந்தி அந்த மஜ்லிஸில் வைத்து குபரீது ராஜா தன்னுடைய மகளை தானே கைப்பிடித்து கொடுத்து கல்யாணம் முடித்து வைத்தார் காரிகையார் கதீஜாவுக்கு. மங்களத்தை முடித்து வைத்தார் மஹமூது நபிக்கு. பீவி அவர்களுக்கும் கைபிடித்து கொடுத்து கல்யாணத்தை முடித்த அந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட பார்த்த அத்துணை பேர்களும் அவங்களுடைய மனமாற உளமாற மணமக்களைத்தான் வாழ்த்துகின்றார்கள் போற்றுகின்றார்கள் புகழுகின்றார்கள். அதுபோன்று இன்னும் லோகத்தில் உண்டாவாகிய அமரோர்களும் ஊரிலீன்களும் மலாயக்கத்துமார்களும் அப்படியே அணி அணியாகத்தானே நின்று நம்முடைய அருமநாயகர் சூரியக்கு சொன்னாக அறிவு சொன்ன அவர்களுக்கு நடந்தே அந்த கல்யாண வைபவத்தை தானே பார்த்து மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு சோபனங்கள் கூறிடுவார் கூந்தி நின்று அமரோர்களும். வாழ்த்தியே போற்றிடுவார் வள்ளல் முஹம்மதுவை. இவ்விதமாக மாணவர்களும் மலாய்க்கத்துமார்கள் ஊர்லீன்கள் எல்லாம் அணி அணியாக வந்து இறங்கி அவர்களுக்கு சோபனம் கூறினார்கள் வாழ்த்து கூறினார்கள் மங்களங்கள் பாடினார்கள். இந்த முறையிலே கல்யாணமாக கூடிய ரொம்ப சிறப்பான முறையிலே இது நிறைவேறியது. இன்னும் அந்த வைபவத்தில் வந்திருந்த அத்துணை பேர்களுக்கும் இன்னும் கல்யாண விருந்து உபசாரங்கள் எல்லாம் தான் அழித்து அவரவர்கள் மன நிறைவோடு அவரவருடைய இல்லங்களுக்கு தானே திரும்புகின்றார்கள். அதே போன்று கதீஜா நாயகியினுடைய இல்லத்திலே மணமக்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மணவரையில நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணைவியாகிய இல்லத்தரசியாகிய பிபி கதீஜா நாயகி அவர்களும் இரண்டு பேர்களும் மணவரை தனில் புகுந்தார் மஹமூதும் கற்பும் மணவரை தனில் புகுந்தார். ஈடு இணை இல்லாத இறைய பெரிய மணி Thank you.
மாறி மோகமதும் மணவரை தனில் புகுந்தார் மகமூதும் கற்கும் மணவரை தனில் புகுந்தார் இவ்விதமாக மணமக்கள் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மணமங்கலத்தை பெற்ற மணமக்கள் பிபி கதீஜா நாயகத்தினுடைய இல்லத்திலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடும் மணமங்கலமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அதுபோன்று இந்த மணவிழாவை காண வேண்டும், பிபி கதீஜா நாயகத்தினுடைய கல்யாணத்தில் பங்கு கொள்ள வேண்டும், அரும நாயகத்தினுடைய கல்யாண திருமணத்திலே அந்த வைபவத்திலே நாமளும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இது நேர நிரந்தரமாக சிறப்பாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர்களும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய இல்லத்தரசியாகிய பிபி கதீஜா நாயகி இந்த உலகத்திலே வாழும்படி அந்த மக்கள் எப்படி வாழ்த்தி போற்றி சென்றார்களோ அதுபோன்று இந்த சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்று நீண்ட நேரமாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அரும பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் யார் பேர்களும் இந்த கல்யாண மஜ்லிஸிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை பேர்களும் நன்றா இச்சபை மனவாழ்கள் நாடும் அன்றிடவே நன்றா இச்சபை மனவாழர்கள் நாடும் அன்றிடவே ஆதிபிதாவும் அன்னை ஹவாவும் அவனியில் வாழ்ந்தது ரஹ்மான் காத்தரு புரிவாய் கவனியில் வாழ்ந்திடவே ஆதிய ரஹ்மான் காத்தரு புரிவாய் கவனியில் வாழ்ந்திடவே நன்றா இச்சபை மன்னவாழ்